வணக்கம், நான் உங்கள் கௌசி. எனக்கான காற்று என்ற எழுத்தாளர் பிரேமா ரத்தன் அவர்களுடைய கதையுடன் இன்று நான் இணைந்து கொள்கின்றேன். வாருங்கள், கதைக்குள் போவோம். எனக்கான காற்று. இன்றைக்கு தூங்கி எழுந்திருக்கும் போதே காலை 7 மணி. கண்ணிமைகளை திறக்கவே முடியவில்லை. விடியற்காலை 4 மணி வரை தூங்காமல் இருந்தது அச்சதியாக இருந்தது. நல்ல வேளை கொரோனா காலம் என்பதால் வேலை செய்யும் அம்மாவும் வரவில்லை. 3 மணி நேர தூக்கம் கிடைத்தது. சோம்பல் முறித்து கொண்டு படுக்கையை விட்டு எழுந்தேன். வீட்டில் ஒரு சத்தமும் இல்லை. கணவருடன் பையனும் எழுந்திருக்க 12 மணியாவது ஆகும். அடுப்பை பெட்ட வைத்து அவசரமாக ஒரு காஃபி போட்டு குடித்துவிட்டு வேகமாக ஒரு குளியல் போட்டேன். சேலை கட்டுவதில் கூட விருப்பமில்லை. ஒரு சுடிதாரை எடுத்து போட்டுக்கொண்டேன். தலைசீவி ரெடியாகி கிளம்பினேன். காலை டிஃபனை வெளியில் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். ஞாபகமாக கொஞ்சம் ரூபாவை எடுத்துக்கொண்டு மொபைல் ஃபோனையும் சார்ஜில் இருந்து எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கொண்டேன். வக்கீல் வீட்டு முகவரியை மீண்டும் ஒரு முறை பார்த்து கொண்டு கிளம்பிவிட்டேன். கார் கதவை திறந்துவிட்ட வாட்ச்மேனிடம், ஐயா கேட்டால் அம்மா வெளியிலே போயிருக்காங்கன்னு சொல்லிடு என்று சொல்லிவிட்டு கிளம்பினேன். 9 மணிக்கு வக்கீல் சாருமதியின் அப்பாயின்மெண்ட் இருந்ததால் நேராக ஆழ்வார்பேட்டை சென்றேன். வீட்டின் ஹாலில் ஒரு 5 நிமிடம் காத்து கொண்டிருந்தேன். ஏற்கனவே நான் சாருமதியை ஒரு தோழி வீட்டு கிரக பிரவேசத்தில் சந்தித்திருக்கின்றேன். வாங்கராஜே, எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே சாருமதி வந்தார். எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அமர்ந்தேன். உங்களை பானு வீட்டில் 4 மாதத்துக்கு முன்னே பார்த்தது. நீங்கள் பெரிய பாடகி, உங்களோட பெரிய ரசிகை. நான் உங்களை பார்த்ததிலிருந்து உங்கள் அழகின் ரசிகையும் ஆகிவிட்டேன். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமை என்று என் கையை பிடித்து வரவேற்றார் சாருமதி. வேறு சமயமாக இருந்தால் மகிழ்ச்சியில் திளைத்திருப்பேன். ஒரு சிறிய புன்னகையுடன் அவர் கையில் இருந்து என்னை விடுவித்துக் கொண்டேன். அதற்குள் அவர் வீட்டு சமையலம்மா எனக்கு காஃபி கொண்டு வந்து விட்டார்கள். சம்பிரதாயத்துக்காக 2 வாய் குடித்துவிட்டு தலையை குனிந்து கொண்டேன். நான் உங்களை பார்க்க வந்தது ஒரு வழக்கு விஷயமாக. இப்பொழுது அதை பற்றி பேசலாமா என்று மெல்லிய குரலில் கேட்டேன். தாராளமாக பேசலாம், ஆனால் இங்கு வேண்டாம், வாருங்கள் என் அலுவலகத்துக்கு என்று அந்த வீட்டின் கம்பவுண்டுக்குள் இருந்த அலுவலகத்துக்கு கேட்டு சென்றேன். சொல்லுங்கள் ராஜி, யாருக்கு என்ன ப்ராப்ளம்? நிச்சயமாக உங்களுக்கு உதவுவதற்கு நான் காத்திருக்கிறேன் என்றார் சாரு. மேடம், பிரச்சனை எனக்குத்தான். உங்கள் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. நேரடியாகவே விஷயத்துக்கு வந்து விடுறேன். எனக்கு டைவர்ஸ் வாங்கி தர முடியுமா என்றேன். ஒரு நிமிடம் அதிர்ந்து அவர் பின் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். சொல்லுங்க ராஜி, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? இப்பொழுது உங்கள் கணவரோடு தான் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஆம், என் கணவரோடு, என் மகனோடும் தான் இருக்கிறேன். என் கணவர் நரேஷ் ஒரு பிஸ்னஸ்மேன், 50 வயதாகிறது. எங்களுக்கு ஒரே மகன், அவன் பேர் பிரசன்னா, 23 வயதாகிறது. இந்த வருடம் என்ஜினியரிங் முடிக்கிறான். 1 நிமிடம் இடைவெளிக்கு பின் மீண்டும் பேசத் தொடங்கினேன். நானும் நரேஷன் காதலித்து மணந்து கொண்டோம். என் வீட்டை எதிர்த்து அவரை நான் திருமணம் செய்து கொண்டேன். இன்று வரை என் வீட்டாரோடு எனக்கு எந்தவித உறவும் இல்லை. அவருடைய அம்மா அப்பா இருந்த வரைக்கும் என்னை அவர்கள் தங்கள் பெண் போல பார்த்து கொண்டார்கள். அவர்கள் இறப்புக்கு பின் அவ்வப்போது குடித்து வந்த நரேஷ் முழு நேர குடிகாரன் ஆகிவிட்டார். நாள்தோறும் நண்பர்களோடு குடித்துவிட்டு இரவு தாமதமாகத்தான் வீட்டுக்கு வருவார். நான் என்ன சொல்லியும் தன்னை அவர் திருப்தி கொள்ளவில்லை. குடியில்லாத பொழுது என்னிடம் மிகுந்த அன்பு காட்டுவார். குடிக்காதீர்கள் என்று சொன்னால் அவருக்கு பிடிப்பதில்லை. இந்த சூழலில் வளர்ந்தான் பிரசன்னா. அவனுக்கு 15 வயதாகும் வரை மிகுந்த கவனமாக அவனை வளர்த்தேன். அவனுடைய அப்பா குடிப்பதை அவனிடமிருந்து மறைத்தேன். அப்பொழுதெல்லாம் அவர் இரவுதான் குடிப்பார். அவர் பெற்றோரின் இறப்புக்கு பின் பகல் நேரத்திலும் குடிக்க தொடங்கினார். வீட்டுக்குள்ளேயே குடிப்பதும் நண்பர்களோடு கும்மாளமிடுவதும் என்று தொடங்கிவிட்டது. பிரசன்னாவிடம் இருந்து இதையெல்லாம் என்னால் மறைக்க இயலவில்லை.
கடந்த 8 வருடங்களாக அவன் இதையெல்லாம் நாள்தோறும் பார்த்துத்தான் வளர்ந்தான். ஏன் சில சமயம் அதிகமாக குடித்துவிட்டு அவர் தடுமாறும் போது அவரை படுக்கையில் படுக்க வைப்பதே அவன்தான். நேற்று நடந்ததை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. நேற்று விடுமுறை என்பதால் பிரசன்னா வீட்டில் இருந்தான். அவர் நண்பர்கள் யாரும் வீட்டுக்கு வரவில்லை. முதல் நாள் தான் நான் அவர்களை கண்டித்திருந்தேன். அவர்களுடைய மனைவிகளுக்கு ஃபோன் செய்து இது விஷயமாக பேசியிருந்தேன். அதனால் அவர்கள் யாரும் நேற்று என் வீட்டுக்கு வரவில்லை. இது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். நேற்று காலை நான் மியூசிக் அகாடமிக்கு ஒரு ப்ரோக்ராமுக்காக சென்று விட்டேன். பகல் 2 மணி அளவில் வீடு திரும்பினேன். அவர் அறையில் ஒரே சிரிப்பு. நண்பர்கள் வந்துவிட்டார்களோ என்று பயந்து மெதுவாக அவர் அறையில் எட்டி பார்த்தேன். மனம் துணுக்குட்டது. அங்கே அவர் பிரசன்னாவுடன் குடித்து கொண்டிருந்தார். நடக்கக்கூடாது என்று இதுவரை இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தேனோ அது நேற்று பொய்த்து விட்டது. கோபத்துடன் உள்ளே சென்ற பிரசன்னாவின் கையை பிடித்து இழுத்தேன். அவன் வேகமாக என் கையை உதறிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். நரேஷோடு பேசும் மனநிலையில் நான் இல்லை. என் அறைக்கு வந்தேன். அதன் பின் நேற்றிரவு அப்பாவும் மகனும் சேர்ந்து திரும்பவும் குடித்தார்கள். நான் தடுக்கவில்லை. அது முடியாது என்பதை நேற்று பிரசன்னாவின் செய்கையிலிருந்து புரிந்து கொண்டேன். இரவு முழுக்க தூங்காது சிந்தித்தேன். இவர்களுக்காக அழுது புலம்புவதில் பயனில்லை. அது என் நேரத்தைத்தான் வீணாக்கும். இந்த வீட்டை விட்டு வெளியேறுவது என்று முடிவுக்கு வந்துவிட்டேன். ஒரே நம்பிக்கையாக இருந்த பிரசன்னாவும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டான். என் பொறுமைக்கு காத்திருக்கும் ஒரு எல்லை இருக்கிறது இல்லையா? எனவே நான் ஒதுங்கி இருப்பதுதான் எனக்கு நல்லது. இதனால் எனக்கு உடனடியாக மன நிம்மதி கிடைக்கப் போவதில்லை என்றாலும் நாள்தோறும் மனம் புழுங்கி வாழ்வதை விட ஒதுங்கி வாழ்வது மேல் என்று முடிவுக்கு வந்துவிட்டேன். இனி என் வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க தொடங்கினேன். உடனடியாக எனக்கு தேவை டைவர்ஸ். அதன் மூலமாக கிடைக்கின்ற சுதந்திரம்தான் எனக்கான வாழ்க்கையின் தொடக்கம் என்று ஒரே மூச்சில் பேசி முடித்தேன். சாரு பக்கத்தில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொடுத்தார். வாங்கி குடித்தேன். புழுங்கி கொண்டிருந்த மனத்திற்கு அது சற்று இதமாக இருந்தது. ராஜி, எனக்கு உங்களை நினைத்து கவலையாக இருக்கிறது. இதை நீங்கள் அவசரமாக எடுத்த முடிவு. ஒரு இரவுக்குள் எதையும் தீர்மானம் செய்துவிட முடியாது. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டும். இல்லை மேடம், நான் உறுதியாக இருக்கிறேன். என் காதல் நான் கல்யாணம் செய்து கொண்டு குடும்பம் தொடங்கிய ஓரிரண்டு ஆண்டிலேயே மனதளவில் முடிந்துவிட்டது. பிரசன்னாவிற்காக மட்டுமே தான் வாழ்ந்தேன். நேற்று அதில் பெருமேமாற்றம் அடைந்தேன். 25 ஆண்டுகளாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை என்பதை புரிந்து கொண்டேன். வீட்டை எதிர்த்து காதலித்து மணந்த வாழ்க்கையில் நான் எதிர்நோக்கியது இது அல்ல. பிரசன்னா 4 படித்து நல்ல ஒரு வேலையில் அமர்வான். அப்படியாவது நான் தேடிக்கொண்ட என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் என்று நம்பினேன். ஆனால் அந்த நம்பிக்கை வேரறந்து விட்டது. இனி அந்த வீட்டில் வாழ்ந்து பயனில்லை என்பதை புரிந்து கொண்டேன். என் புது வாழ்க்கை இனி தொடங்கப் போகிறது. இத்தனை வருடங்கள் குடும்பத்திற்காக வெளிநாட்டு கச்சேரிகளை தவிர்த்து வந்தேன். இனிமேல் நான் வெளிநாட்டு கச்சேரிகளை ஒத்துக்கொள்ளப் போகிறேன். குடும்பத்திற்காக வாழ்ந்தது போதும். இனி எனக்காக வாழப்போகிறேன். பாட்டு கச்சேரிகள் இருந்து கிடைக்கும் வருமானத்தில் எனக்கு பிடித்த சமூக சேவை செய்யப் போகிறேன். ஒரு இசைப்பள்ளியை தொடங்க இருக்கிறேன். இனிமேல் வாழப்போவதுதான் நான் விரும்பிய வாழ்க்கையாக அமையப்போகிறது. இதில் இந்த மாற்றமும் கருத்தும் இல்லை. தெளிவாகவே இருக்கிறேன். சாரி மேடம், நீங்கள் எனக்காக வருத்தப்பட வேண்டாம். நான் அவசரப்படுகிறேன் என்று நினைக்கவும் வேண்டாம். இது நேற்று ஒரே இரவில் எடுத்த முடிவு அல்ல. பிரசன்னா ஒரு வேலைக்கு சென்று தனக்கான ஒரு வாழ்வை தொடங்கிய பின் எனக்கான வாழ்க்கையை தொடங்க இருந்தேன். இப்பொழுது சற்று முன்கூட்டியே என் வாழ்வை தொடங்கப் போகிறேன். என் உறுதியை புரிந்து கொண்டு என் வழக்கை கையிலெடுங்கள். சாரு ஒன்றும் பேசவில்லை. 2 நிமிடங்கள் மௌனமாக இருந்துவிட்டு, ராஜி, உங்கள் உறுதியை புரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய கணவர் வீட்டில் இருந்து கொண்டு போராடப் போகிறீர்களா அல்லது வீட்டை விட்டு வெளியேறி போராடப் போகிறீர்களா என்பதை முதலில் முடிவு செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வாரம் பதில் கூற நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அன்றைக்கு வரும் பொழுது வழக்கை பதிவு செய்யலாம்.
மனக்குழப்பம் இல்லாமல் சென்று பாருங்கள். டைவர்ஸ் வாங்க 6 மாதத்திலிருந்து 1 வருடம் ஆகலாம். ராஜியின் அழகான முகத்தில் ஒரு சிறிய புன்னகையை கண்டார் சாருமதி. ஓகே மேடம், அடுத்த வாரம் சந்திப்போம். நீங்கள் வழக்குக்கான ஏற்பாடுகளை செய்யவும். என் முடிவில் மாற்றமில்லை, வருகிறேன் என்று நான் விடைபெற்றேன். பசி வயிற்றை கொல்லியது. மீராக தியாகராஜர் நகர் சங்கீதா ஹோட்டலுக்கு சென்று டிஃபன் சாப்பிட்டுவிட்டு கோலி பானுவுடன் வீடு பார்க்க கிளம்பினேன். அந்த கணமே எனக்கான காற்றை சுவாசிக்க தொடங்கினேன். நன்றி.